கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக பாதாமை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நல்லா மலை சாரல் மாதிரி தூவிட்டுக்கலாம். எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தீபாவளி கண்ணே தீபாவளி, அது தல தீபாவளி டி. Guys, welcome back to Jonaksha kitchen. இவே பேனச்சி ட்ரை ஏன் பேர் ஜோஷரா. எங்களுக்கு பிடிச்ச அங்க கூட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம Jonaksha kitchenல பார்க்க போறது என்னன்னா தீபாவளி ஸ்பெஷல். சரி, தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? புது Dress போடுவோம். புது Dress போடுவோம். போட்டுட்டு பட்டாசு வெடிப்போம். பட்டாசு வெடிச்சிட்டு நல்லா மதியமா வந்து நல்லா அம்மா செம்மையா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுப்பாங்க, அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நார்மலா நம்ம அம்மா ஸ்வீட் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம யூஸ்வலா என்னென்ன ஸ்வீட்லாம் செய்வோம் தீபாவளிக்கு? முறுக்கு, வடை, தட்டை, அதிரசம் இதெல்லாம் செய்வோமா? ஆனா இந்த தீபாவளிக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் பண்ணி தர போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ட்ரெடிஷனல் ஸ்வீட் கூட. வாங்க, இந்த பால் கொழுக்கட்டையை நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க பாக்கலாம். அட பால் கொழுக்கட்டை நம்ம இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காய வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா திக்கா கொஞ்சம் தள்ளி ஊத்தி பாகு காய்ச்சிக்கலாம். இது ஒரு திக்கான பாகா காய்ச்சிக்கலாம். பாகு நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பாகா காய்ச்சிக்கோங்க, பாகு நமக்கு ரெடி. இங்க வந்து 1/2 லிட்டர் பாலை எடுத்து வச்சிருக்கோம். நல்லா சுண்ட காய்ச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மூலி தேங்காய் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பாலையும் நம்மளோட இந்த பாலையும் வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது, அடுப்புலேயே வச்சிருக்க கூடாது, இல்லைன்னா அது வந்து திரிஞ்சு வந்துடும். அதனால ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. ஒரே ஒரு கொடி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து 1/4 அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது வந்து கொதிக்க கூடாது, பபுள் வர அளவுக்கு நீங்கள் இதை சூடு பண்ணிடுங்க. இங்கே 150 கிராம் கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியில் பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ இது சுட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு படத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி. இப்போ நம்ம இதில் ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஊற்றிருக்கோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இங்கே தண்ணி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அழகாக உருட்டி வச்சுருக்க பால்ஸ் இதை இதில் போட்டு வேக வச்சுக்கலாம்.
ஏச்சோ, உன்னை பார்க்க மாதிரி எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. என்னது? பயப்படாடா பயப்படாட. இதை நம்ம வேக வச்சிடலாம். சும்மா ஒரு ரெண்டு கொதி விடுங்க, அதுக்குள்ளே அது நல்லா குக் ஆகிடும். பாருங்க தண்ணி கொதிக்குதா, நல்லா வெண்டு வருது. நச்சோ சூப்பர், பார்க்க மாதிரி சூப்பர் பஞ்சு மாதிரி இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா பால் பாலாக குட்டி குட்டியாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது பார்க்கும் போதே தெரிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம தேங்காய் பால் ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த கொழுக்கட்டையை நம்ம போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அதுக்கடுத்து இது தெரிஞ்சிடும். அதனால் ஒரு ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இங்கே வெள்ளத்தை இது காய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் இந்த கொழுக்கட்டை கூட சேர்த்துடலாம். செம்ம ஸ்மெல்லு, நல்லா அழகாக குட்டி குட்டி பால்ஸாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், நல்லா சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக பாதாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். மலை சாரல் மாதிரி நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆச்சு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் போட்டிருக்கிற அந்த பாதாம் மூடி எடுத்து சாப்பிடணும். இந்த கொழுக்கட்டையும் இந்த பாலையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்குது. அது கூடவே இந்த பாதாம் கொஞ்சம் ஹைலைட்டாக இந்த பால் கொழுக்கட்டையும் செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்த தீபாவளியை நாங்கள் செஞ்ச பால் கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த தீபாவளியை இந்த பால் கொழுக்கட்டையோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம போட்ட ஸ்வீட் இருக்குல்ல, அது நிறையவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. அதனால இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய பேரை அப்படியே பறக்க விட்டுரு இந்த பால் கொழுக்கட்டை. அதனால கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதில் நாங்கள் என்ன பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்களை பிடிச்சிருந்தா இல்லை எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பால் கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வர தீபாவளியில் நீங்கள் இல்லை போன தீபாவளியவே வச்சுக்குவோம் நீங்கள் போன தீபாவளியே என்ன ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க, ஸ்பெஷலாக என்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறோம். ஈட் குட் ஃபீல் குட். நல்லதே சாப்பிடுங்க, நல்லதே நினைங்க. இது ஜோனக்ஷா கிச்சன். பாய் பாய். மறக்காமல் இந்த பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.